May I come in? ஸோ ஹே ஐஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல். நீ பார்த்தீங்கன்னா வீடியோ டிலே ஆயிடுச்சு, எதனால சொல்லிட்டு நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட சொல்கிறேன். ஸோ ரைட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அப்டேட் சொல்ல போகிறோம், டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கில்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போகணும். ஸோ அதை பற்றி அப்டேட் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிட்ட சரி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இறச்சி வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா லைன் சார், சரிங்களா? சரி ரைட்டுங்க இதெல்லாம் இருக்கட்டும். சரி இது பார்த்தீங்கன்னா பிஆரில் சரியான ஒரு மேட்ச் ஆகிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மைனஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள இறங்கி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வெறியான வேற லெவல் ஒரு கேம் பிளே தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் சீக்கிரம் பண்ணியாச்சு. சரி பேக்ரவுண்ட் கேம் பிளே தன்னை பார்க்கல ஓட்டும். நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு வந்தேன். ஸோ அதனால் அதை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளில் ஃபுல்லாக அந்த டோர்னமெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறேன், சரிங்களா? நம்ம இந்த சேனலில் போட போகிறதில்ல, ஆரம்ஜி இ ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு செகண்ட் சேனல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதில் தான் டோர்னமெண்ட்டு லைவோட நடக்க போகுது. டோர்னமெண்ட்டு வேற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரைஸு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி வரணும் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா இந்த வீடியோவில் அவ்வளோ எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் எல்லாம் சொல்லி முடிக்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா August 5 நினைக்கிறேன் ஃபைனல். சரி ரைட்டுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் அப்டேட்டு வெறியாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இறங்குறோம், என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லியிருந்தேன் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது, ஏன்னா டோர்னமெண்ட் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சம்பவம் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷனு நான் ரொம்ப டிலே பண்ணுறேன். எதனாலன்னா நான் இந்த பிஆரில் ஏதோ ஒரு நல்ல பொசிஷனில் போகலான்னு சொல்லிட்டு தான், சரிங்களா? அதுக்காட்டி தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தங்க நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்கிறேன். எதனாலனா நான் பிஆரில் ஒரு நல்ல பொசிஷன் போகணும்னு தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. இந்த கில்டு கில் செலெக்ஷனு டோர்னமெண்ட் எதுவுமே நான் பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் போன சீசன் முன்னாடி சீசன் கிராண்ட் அடிச்சப்போ வெறியான சப்போர்ட் இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டு மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு தான் நான் பிஆரில் ஃபோக்கஸ்டாக ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அது பல தடங்கள்லாம் வந்துச்சு. வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க, அப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்புறம் கில்ல ஒரு கதை போச்சு, அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆச்சு, அதுக்கப்புறம் சொல்லிட்டு பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாரில் இருக்கும், சரிங்களா? சரி ரைட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷன் உண்மையில் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டைமிங் மென்ஷன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏற்ற டைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா கில்ட் மேட்ச்சில் கூப்பிட்டு தர மாறுறேன். நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் சரிங்களா 1v4 ப்ளே பண்ணுங்கள். ஒரு ரவுண்ட் அடித்தா உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ரைட் விடுங்க. இது பார்த்தீங்கன்னா கில்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு வந்துடலாமா? நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேங்க, இன்னும் பல கதை இருக்குது. சத்தியமாக அந்த எப்படி தான் நான் இன்றைக்கி வீடியோ டிலேவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சினால தான் பல கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, எத்தனை தான் பார்க்கறது தான் எல்லா கதையாக கொடுக்குறானுங்க. சரி ரைட்டு விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்குள்ளே வந்துடலாம். நான் வேறு கதைக்கு போயிட்டேன்னு வச்சுங்களேன், அதுலேயே போயிடுவேன். ஏன்னா பேச வேண்டியது பல இருக்குது. சரி ரைட்டு தாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் கோடு, சாரி இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட் கோடு என்னென்னு கேட்டிங்கன்னா கான்ட்ரோவர்சி ஆரம்ஜின்ஸ் போட்டிருங்க, சரிங்களா? கான்ட்ரோவர்சி ஆரம்ஜி இதுதான் சீக்ரெட் கோடு. பார்க்கல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு தாங்க. இப்போ முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் ஆச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஸ் கனெக்டட் பிளேயர். ஸோ அதனால் இவன் பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணுறேன், எனக்கு கில்லெல்லாம் ஒசு கில்லாக அடிச்சிட்டான். ஆனால் பரவாயில்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா கில்லை கொஞ்சம் விட்டு தந்தான். விட்டு தந்தான் மீன்ஸ் என்னோடய கில்லை அடிக்காமல் விட்டுட்டான், அதான் விட்டு தந்தான்ட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லேண்ட்மைன் வச்சிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லேண்ட்மைனில் பார்த்தீங்கன்னா 163+113 சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு டேமேஜ், ரெண்டுத்தையுமே ஓசி தட்டிட்டேன். எனக்கு மனசே இல்லை, என்னடா கதை இதுன்ட்டு நான் ரஷ் பண்ணி போனேன். ஒரு கில்லாச்சு விட்டு வைடான்னு சொல்லிட்டு போனால் அடிச்சு போனாங்க ரெண்டு பேர்த்தையுமே. டியோ வைப்பு யார் சாமி நீ சொல்லிட்டு அந்த மாதிரி கதை இல்லை, ரெண்டுமே ஓசி கில்லை அடிச்சிட்டான். சரி ரைட்டு அடிச்சதான் அடித்தான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அடிச்சு விட்டேன். ஏன்னா ஒரு 2 பாயிண்டாக சேரட்டும், 2 ஓசி கில்லை அடிச்சிட்டான், என்னங்க கதை இது? சரி ரைட்டுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம ஃபேக்ட்ரி மூவ் பண்ணி வந்துட்டோம். நான் கோவத்தில் ஒரு ஹிட்லிஸ்ட்டை போட்டு விட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ள சரியான ஃபைட்டு கிளாஸாக மாசாக போயிட்டு இருந்துச்சு. அதில் நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி
அடிச்சுட்டு இருந்தானுங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டஜ் முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து M16 அடி சரியான ரேட்டாக போயிரு. ஓப்பனில் ஒருத்தர் ஓடிடுவான் சரிங்களா. அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவன் டீம்மேட் பேக்கை பார்த்துருந்தான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தன்னை பார்க்கல ஓடிட்டான், அவனுக்கு முடிஞ்சளவு டேமேஜ் அடிச்சு விட்டான். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஓலான்னு பார்த்தான், சரியான ஒரு ஹெட்செட்டு அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன். கில்லு செக்யூர் பண்ண முடியலங்க, ஏன்னா அவனுங்க அவன் டீம்மேட் பேக்கை பார்த்துட்டான். ஸோ அதனால் இப்போ ரஷ் பண்ணி போயிடுவான். இந்த டியோ ஆனால் எப்படி உசுரை கொடுத்து வைப் பண்ணுறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக என் உசுரை கொடுத்து தான் வைப் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி போனேன், அவன் ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு டேமேஜ் அடிச்சு விட்டான். இப்போ ரெண்டு பேருமே நம்மளை ரஷ் பண்ணி வருவானுங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு போகலான்னு பார்த்துருக்கான் சரிங்களா. அவன் பார்த்தீங்கன்னா வெட்டிங் மிஷின் நோக்கி ஓடிட்டு இருந்தான். கிர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு சரியான டேமேஜ் எடுத்துருவேன், அவன் டீம் மட்டும் மறுபடியும் பேக்கப் பார்க்கணும். சரியான ஹெச்பி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு மெட்டீரியலாக போகிறதுக்கு டைமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரஷ் பண்ணி வந்துடுவானுங்க. நான் ஒரு வால் போட்டுவிட்டு ஸ்ட்ராட்டஜியாக கேரக்டர் ஸ்கில் அவனுக்கு ஆஃப் பண்ணி விட்டேன். அவன் பாருங்கள் அவன் டீம் மட்டும் என்ன மாதிரிலாம் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு தவிர நம்மள்ட்ட எம்டன் முடிஞ்சு போங்காட்டி கிர்னு ஒருத்தன் அழுத்திட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் டீம் மட்டும் சரியான ஹெச்பி லாஸ் பண்ணுறான். சரி ரைட்டர் தங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சுற்றி வால் பண்ணலான் இருந்தேன். அவன் ரிவியூ பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா. நான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் போயிட்டு அடிச்சிட்டேன் அவனை நாக் டவுன் பண்ணிட்டேன். இவனுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே டேமேஜ். ஸோ அதனால் ஜோனில் ஹெச்பி ஓவர் லாஸ் ஆகும். அதுங்காட்டியே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்துருச்சு. ஏன்னா ஜோன் இப்போ மூணாவது ஜோன் நினைக்கிறேன். சரி ரைட்டுங்க, நம்ம லூட் அடிச்சுட்டு நம்மளும் இப்போ ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்மளும் ஜோனில் பொட்டியாகிறனாலும் வந்துடும். ஸோ அதனால் லான்ச் பேர் இருந்துச்சு. அடிச்சு பார்த்தீங்கன்னா கிரிட் முன்னாடி போயிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி இப்போ ஜோனுக்கு மூவ் பண்ணி வந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பீக்கில் போவேன். பீக்கில் பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் இருக்கும் பாருங்கள், சரியான ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா M16 மூணு சிப்புங்க அட்டி சரியான ஒரு ரேட் ஆஃப் ஆயிரு கிளாஸை பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பைக்கில் வருவானுங்க. லேண்ட்மைன் வச்சு எப்படி கில் அடிக்கிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா முன்னாடி ரஷ் பண்ணி போனால் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒருத்தர் போயிட்டு இருந்தான், கேட் கில் இங்கே ஒருத்தன் ஆஃப் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் ரிவியூ பண்ணுற போயிருக்கான். சரியான ஹெட் செட்டு தரமாக பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன் சரிங்களா. இங்கேயும் இருக்கான்னு காட்டி அந்த ப்யூர் ரெட் அந்த ட்ரிபிள் எயின் காட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டில் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா 144 காட்டி இருக்குது. சரி ரைட்டு விடுங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமியெல்லாம் போயிட்டு இருந்தேன். நான் பைக்கில் போனான் பார்த்தீங்களா, அவன் அந்த சைடு போயிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான லூட் இருந்துச்சு. லூட்லாம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த சீட் போகிறதா இந்த சீட் போகிறதா தெரியல. சரி ரைட்டு, நம்ம டீமெட் கூட சேர்ந்தாடலாம். இப்போ நாங்கள் சொதப்பினோம் வச்சுங்களேன், மேட்ச் நம்ம கைக்கு வராது. ஸோ அதனால் இங்கே லேண்ட்மேன் ஆச்சா நோட் பண்ணிக்கிங்க. இந்த லேண்ட்மேனில் எப்படி கிள்வதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் ஒருத்தன் நாக் டவுன் எடுத்தேன். நானும் பார்த்தீங்கன்னா சுற்றி வால் போட்டு ஓசி கிளாடிக்கலாம்னு பார்த்தேன். அவன் கில்லு செக்யூர் பண்ணுறா தெளிவாக. சரி ரைட்டாக தாங்க சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் வச்சு விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட்மேனில் ஒருத்தர் நாக் டவுன் ஆகும். நான் இந்த மாதிரி லேண்ட்மேன்லாம் இந்த காயின் இருக்கும் பார்த்தீங்களா, காயின் இருக்கிற இடத்துல, நெக்ஸ்ட் மெடி இருக்கிற இடத்துல, லூட் பாக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகுவாங்க. சரி ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா தரமாக நாக் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஓரளவுக்கு லீடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கில் கவுண்ட்லாம் டீசெண்டாக அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். சரி ரைட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆல்ட்டாக ஃபுட் ஸ்டெப் காட்டிட்டு இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி, அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ரெஸ்ட் பண்ணி போனேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பேங்க் அடிச்சு போக ஆரம்பிச்சிட்டான். எதனால எனக்கு தெரியல, அவன் டீம் ஆள் உசுரை கொடுத்து கத்திருப்பான்னு நினைக்கிறேன் பேக் அடிச்சாரான்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிட்டேன். இப்போ டீம் ஆள் உசுரோட தான் இருந்திருப்பேன், எதனால் பேக் அடிச்சான்னு தெரியல. இந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணிடக்கூடாது. ரெண்டு பேர் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சோலோ சிஸ் டியோ ஆட பழகிக்கணும். அதான் அதை தன்னை பார்க்கல அடிவாங்க பழகிக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம அடிவாங்காத ஏரியாவே கிடையாது, அந்த மாதிரி கதையில் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நேடு நம்மள்ட்ட பல நேடு இருந்துச்சு, எத்தனையும் கேட்டினா ஒரு 7-8 இருந்துச்சு. ஸோ அதனால் நேடை தன்னை பார்க்கல போட்டேங்க. நான் கரெக்டாக எக்ஸாக்டாக போட்டிருந்தேன்னா இவனை ஈஸியாக டேக் டவுன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்கில் போனால் என் மொபைல் லேக் ஆகுது. உங்களுக்கு லேக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஃப்ரீஸ்கில் போனாலே மச லேக் ஆகுது. ஸோ அதனால் ரீகாயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாமல் போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வந்தேனா இவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு சரியான டேமேஜ் தரமாக பார்த்தீங்கன்னா M10 ஊனி விட்டாச்சு சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு முன்னத்தின எப்படி அடிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிருக்கலாம். ஆனால் அடிக்க முடியாமல் போச்சுங்க, நம்ம டீமால் அடிச்சிருவோம். முடிச்சளவுக்கு நான் டேமேஜ் அடிச்சிருந்தா நம்மால் ட்ரகோனில் கிருகிருன்னு அழுத்திட்டான். எனக்குனா சரியான கட்டுப்பு என்னடா இப்படிலாம் ஓசிக்கில் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா நம்ம கிலோவெல்லாம் ஓசிக்கில் அடிக்கலன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 கிலோ அடிச்சிருக்கலாம். சரி ரைட்டு விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் எனக்கு சரியான மைனஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு M10 அடிங்க தரமாக பார்த்தீங்கன்னா பூய் அடிச்சிச்சு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல பூய் அடிப்பேன்னு சொல்லிட்டு. ஒரு 4 கிலோ அடிச்சு முடிஞ்சதில் பிளேஸ்மெண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தனே தவிர பூய் அடிப்புன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. 68 ப்ளஸ் ஆச்சுங்க, 1-2 கிடையாது, 68 தரமாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆச்சு. சரி ரைட்டுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 3700 காட்டு தான். ஆனால் நம்ம இப்போ ஒரு 4200 பாயிண்டில் இருக்கோம் சரிங்களா. 13 கில்லு சரியான மேட்ச் இருந்துச்சுங்க. சரி ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா சரியான மைனஸ் இல்லாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கட்ஸாக ப்ளஸ் பண்ணியாச்சு. சரி ரைட்டு தான், நிறைய அப்டேட் இருக்குது. ஆரம்பிச்சு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்டேட்லாம் சொல்கிறேன். சரி ரைட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். போயிட்டு இருந்தாங்க, கரெக்டாக பை.